ஓம் சாந்தி. 10/7/2017 இன்றைய முதலின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, உங்களுடையது கர்ம சந்நியாசம் கிடையாது, ஆனால் விகர்ம சந்நியாசம் இல்லையா? விகர்மங்களை சந்நியாசம் செய்யணும், மீன் செயல்களை சந்நியாசம் செய்யணும். எந்த ஒரு விகர்மமும், அதாவது பாவ கர்மமும் செய்யக்கூடாது. எந்த காரியமும் செய்யாம காட்டில் போய் உட்கார்ற சன்னியாசம் கிடையாது, ஆனால் பாவ காரியங்களை மட்டும் செய்யாம இருக்கிற சன்னியாசம். அதனால் இல்லறத்துல இருந்துக்கிட்டே அதே நேரத்தில் வீண் செயல்கள் விகார செயல்களிலிருந்து விடுபட்டு இருக்கணும். அந்த சன்னியாசம் தான் நம்மளுடைய சன்னியாசம். மற்றபடி செயல்களே செய்யாமல் இருக்கிறது கிடையாது. கேள்வி, குழந்தைகளாக நீங்கள் எந்த பயிற்சி செய்கிறதன் மூலமாக மயான அமைதியை அனுபவம் செய்ய முடியும்? டெட் சைலன்ஸ். டெட் சைலன்ஸ், மரண அமைதி எப்போ அனுபவம் செய்ய முடியும்? எந்த பயிற்சி செய்கிறதுனால? அசரீரி பயிற்சி செய்கிறதன் மூலமாக. உடம்பே கிடையாது, செத்துட்டேன், வெறும் ஒளியாக இருக்கிறேன், அப்படி அசரீரிய பயிற்சி செஞ்சு ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே என் நினைவுக்கே வரக்கூடாது, அந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்க. உடலேருந்து செத்துட்டேன்ற மாதிரி, செத்துட்டா எந்த நினைவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த பயிற்சியின் மூலமாக மட்டும்தான் ஆத்மா மயான அமைதி அனுபவம் செய்ய முடியும். அதனால் தேகமே நான் இல்லை, இந்த தேகத்தின் உலகத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் ஆத்மா, என்னுடைய வீடு பரந்தாமம், என்னுடைய அப்பா இருக்கிறார் எதிர, இதே நினைவிலே இருந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தது, இதுக்கு முன்னாடி என்னென்ன ஜென்மம், இதுக்கு முந்தைய ஜென்மம் ஞாபகம் இல்லை இல்லையா, அதே மாதிரி இந்த ஜென்மமும் உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடணும். அப்போ தான் அந்த மயான அமைதியில் எந்த விதமான எண்ணமும் அற்ற அந்த ஒரு அமைதியை உங்களால் அனுபவம் செய்ய முடியும். உடல்லிருந்தே செத்துட்ட மாதிரி தான், உடலே இல்லை எனக்கு அப்படி. அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம், யார் நினைவும் வரக்கூடாது. ஒரு பாபா தார அந்த பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த மயான அமைதியை அனுபவம் செய்ய முடியும். அடுத்த கேள்வி, அனைத்து துக்கங்கள்லேருந்தும் விடுபடுறதுக்கு ஒரு ஈஸியான விதி இருக்குது, அது என்ன தெரியுமா? நாடகத்தை புத்தியில் வைங்க, நல்லா புத்தியில் இருக்கணும், இது நாடகம். ஒவ்வொரு நடிகரையும் சாட்சியாக இருந்து பார்த்தீங்கன்னா துக்கத்திலேருந்து விடுபட்டுடலாம். ஒருபோதும் எந்த விஷயத்துலேயும் மோதலே வராது. காரணம் என்ன? நாடகம், அவங்க பார்ட் அவங்க நடிக்கிறாங்க, இதுக்கு நாம ஏன் கவலை பண்ணணும்? சாட்சியாக இருந்து பார்க்குறோம், இப்போ துக்கத்துலேருந்து விடுபட்டுடுவீங்க. அப்போ எதுலேயுமே மோதல் வராது, ஏன்னா அவங்க நடிப்பு அவங்க நடிக்கிறாங்க, என் நடிப்பை நான் நடிக்கணும். அவங்க நடிப்பை மாற்றுறது என் வேலை இல்லை, என்னுடைய நடிப்பை உயர்ந்ததாக மாற்றிக்கிறது தான் என்னுடைய வேலை. இன்னொரு விஷயம், இந்த நாடகத்தில் நடக்கிற அனைத்தும் என் நன்மைக்காகவே நடக்குது, அனைவரின் நன்மைக்காகத்தான் நடக்குது. ஏன்னா இது கல்யாணக்கரி சங்கமேகம். ஸோ இது உங்கள் புத்தியில் சதா ஞாபகம் இருந்துச்சு, அதேமாதிரி எல்லா நடிப்பையும் போன கல்பத்தில் இதே நேரம் இந்த குருவி கத்துச்சு, இந்த சேவல் கத்துது. ஸோ அதே மாதிரி தான் மனிதர்கள் பேசுகிறதும் இல்லையா, இதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ மனிதர்கள் நம்மளை திட்டும்பொழுது மட்டும் பார்க்க முடியல, ஸோ அதையுமே இதே மாதிரி பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா மோதலே வராது. அவங்கவுங்க நடிப்பு கரெக்டாக, பாபா சொல்கிற பறவைக்கும் விலங்குக்கும் கூட நடிப்பு இருக்குதுன்ற துல்லியமாக அந்த நடிப்பை அந்த டைமில் அது பண்ணும். ஆனால் இதை மறக்கும்பொழுது தான் இவங்க இப்படி பண்ணிடக்கூடாது, இவங்க இப்படி, அவங்க அப்படி அப்படின்ற கருத்து மோதல்லாம் வருது. பாடல், ஓம் நம சிவாயா.
ஈஸ்வரனை நமஸ்கரிக்கிறோம். ஓம் சாந்தி. பாடலில் வர இந்த சிவாய நமகன்ற வார்த்தை பக்தி மார்க்கத்துடைய வார்த்தை. ஓ சிவபாபா, உங்களுக்கு நாங்கள் நமஸ்காரம் செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம். பக்தி மார்க்கத்தில் தான் அதை பாடுறாங்க. ஆனால் சிவனே உன்னை நமஸ்கரிக்கிறேன்னு சொன்னாலும் பக்தர்களுடைய சிவபாபா யார் அப்படின்னு தெரியல. ஒரு சிவனுடைய பக்தருக்கு கூட சிவனை பற்றி தெரியல. ஒரு சிவபக்தருக்கு கூட சிவனை பற்றி தெரியல. நமஸ்கரிக்கிறோன்றாங்க, ஆனால் யாரை நமஸ்கரிங்களோ அவரை பற்றி எதுவுமே தெரியாது உங்களுக்கு. சிவபாபா அது முற்றிலும் சாதாரண வார்த்தை. அதனால் சிவாய நமக அப்படின்னு சொல்கிறது கூட புத்தியின் அம்சம். இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? நீங்கள் எப்பவுமே யாருக்கிட்டையும் சிவாய நமகன்னு சொல்லுங்கன்னே சொல்ல மாட்டீங்க. ஏன்னா சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்போ என்ன சொல்லுவீங்க? பாபா சொல்கிறாரு, குழந்தைகிட்ட போய் அடிக்கடி அப்பாவை நினைவு செய், அப்பாவை நினைவு செய்ன்னு சொல்லுவாங்களா? ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுது, இவங்க தான் அப்பா, நான் யாரு, அப்பா சொல்லு, அப்பா சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா சொல்லுன்னுவாங்க. குழந்தைங்களுக்கு தான் வளர்ந்தப்புறம் அதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அப்பா ஆஸ்தி அப்படின்னு படிக்க வைக்கப்படுது. உண்மையிலே இதை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இங்கே மன்மனாபவன் கூட நீங்கள் சொல்ல தேவையில்லை. ஏன்னா அதுவும் என்ன, சமஸ்கிருத வார்த்தை. சிவாய நமகன்னு அதுவும் புத்தியினால் கொஞ்சம் கவர்ச்சிகரமான வார்த்தையாக இருக்குது. ஆனால் சிவபாபா சாதாரண வார்த்தை. ரொம்ப சாதாரணமாக இருக்கிறனால தான் இறைவனை யாரும் தெரிஞ்சிக்கல. இல்லையா, பகட்டாக இருந்திருந்தால் ஒரு வேளை கூட்டம் வந்திருக்கும். இங்கே புத்தியை பயன்படுத்துறது, பக்தியை பயன்படுத்துறது எதுவுமே கிடையாது. புரியாத மொழி, புரியாத வார்த்தை எதுவும் கிடையாது. ஏன்னா நான் எப்பயுமே உங்களுக்கு சமஸ்கிருதத்தில் ஒன்று நடத்தலை. சமஸ்கிருதத்திலேயா இறைவனை எப்படி நினைக்கிறதுன்னு புரிய வைக்கிறாரு. தந்தையைத்தான் நினைக்கணும்னு குழந்தைங்க இப்போ தெரிஞ்சுக்கிறாங்க. அதை தெரிய வைக்கிறார் அவ்வளோதான், எப்படி நினைவு செய்யணும் அப்படின்ட்டு. அதுக்கான அறிமுகத்தை பாபாவே கொடுத்துட்டாருன்னு ஆத்மாவுக்கு இப்போ தெரியுது. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே இப்போ நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா உங்களுடைய பாவம் அழியும். பாவத்தை அழிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரே வாய்ப்பு இப்போ மட்டும்தான், 5000 வருஷத்தில் முழு கல்பத்தில். அதனால் உங்களுடைய கடமையே என்ன, அப்பாவை நினைக்கிறது தான். இந்த ஜென்மமே உங்கள் பாவத்தை அழிக்கிறதுக்காகத்தான் எடுக்கப்பட்டிருக்கு. சங்கமயுகம் அழிக்கிறதுக்கு ஒரே வழி பாபாவை நினைச்சது. ஸோ அதான் உங்கள் கடமை. அதனால் பாபா சொல்கிறாரு, பாபாவுக்கு எதிரே வந்து உட்காரும் பொழுது எப்படி உட்காரணும் தெரியுமா? பாபா நினைவில் உடலை மறந்து அசரீரியாகி உட்காரணும். அதுதான் பெரிய விஷயம் இல்லையா. பாபா முன்னாடி போய் குடும்ப கஷ்டம், இந்த கஷ்டம், அந்த கஷ்டம் அதெல்லாம் கிடையாது. ஒலிப்புள்ளி உடலை மறந்து ஆத்மா, ஆத்மாவுக்கு பரமாத்மா ஞானம் கொடுக்குறாரு. குரு ஆத்மாவுக்கு பரமாத்மா குரு, அந்த குரு முன்னாடி உட்காந்துட்ருக்குறேன். ஆனால் இது உடல் அற்ற குரு, உடலற்ற ஆத்மாவுக்கு ஞானம் கிடைக்குது. அதனால் உடலற்ற நிலையில் உட்காரணும். அவர் கொடுக்குற ஞானம் நம்ம புத்தியில் பதியுது. ஆத்மாக்கள் தான் இப்போ பாபாவை நினைக்கிறோம். ஆத்மா தான் நினைக்கும், சரீரம் நினைக்காது. அது உறுப்பு, அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது ஆத்மா இல்லைன்னா. அதான் பாபா சொல்கிறாரு, நீ எவ்வளோ காஸ்ட்லியான கிட்டாரு, வயலினு, வீணை வாங்கலாம், ஆனால்
வாசிக்கிறவர் சரியாக வாசிக்க தெரியலனா வாத்தியம் எவ்வளோ உயர்ந்த முதல் தரமான வாத்தியமாக இருந்தாலும் என்ன பயன்? அதே மாதிரி தான் இந்த உடம்பு. இந்த உடம்பு எப்படி இருக்கிறது முக்கியம் இல்லை, அதை இயக்கக்கூடிய ஆத்மா எப்படி இருக்குது. முதல்ல அந்த ஆத்மா இருந்தால் தான் அதுக்கு ஒரு மரியாதை, அதில் உயர்ந்த ஆத்மானா உயர்ந்த மரியாதை இல்லையா. ஸோ அதனால் ஃபுல் உடல் முக்கியம் வந்து என்னது, ஆத்மா இயக்கிறது. ஆனால் உடலில் இருந்து அது தனிப்பட்டது. மற்றபடி இந்த உடல் காரியம் செய்கிறதுக்காக ஆத்மாவுக்கு கிடைச்ச ஒரு கருவி தான், அதை ஆத்மா புரிஞ்சுக்கிச்சு. ஸோ அதை தான் மெயினாக புரிய வைக்கப்படுது. நீங்கள் உடல் கிடையாது, காரியம் செய்கிறதுக்காக உங்களுக்கு உடல் கிடைச்சிருக்குது அவ்வளோதான். மற்றபடி நான் உடல் கிடையாது, விடுபட்டு இருங்க, உடல் உணர்வுலேருந்து விடுபட்டு இருங்க. நாம் கர்ம யோகியை தவிர கர்ம சந்நியாசி ஆக முடியாது, அது சட்டத்துக்கு விரோதமானதாகும். விகர்மங்களைத்தான் சந்நியாசம் செய்யணும். அதாவது நாம் எந்த ஒரு விகர்மமும் செய்யக்கூடாது, பாவமும் கூடாது. அனைத்தையும் விட பெரிய விகாரம் இந்த காமம். சந்நியாச தர்மத்தினர் அதிகமான விகாரத்தை பாவம் மற்றும் எதிரின்னு சொல்கிறாங்க. அதனால் நாடகத்தின்படி அவங்களுடைய தர்மமே காட்டிற்கு செல்வதாகும். வீடு வாசலை துரத்தல் இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. அவங்க இதை செஞ்சு தான் ஆகணும். அந்த தர்மமே தனி, அவங்கள யாரும் பாரதத்தின் ஆதி சனாதன தர்மம்னு சொல்ல மாட்டாங்க. தேவி தேவதா தர்மம் தான் ஆதி சனாதன தர்மம். மற்றபடி கணக்கில் அடங்காத நிறைய தர்மங்கள் இருக்குது. சன்னியாசிகளுடைய தர்மமும் அந்த தர்மத்தில் ஒன்று. ஆனால் அதை ஸ்தாபனை செய்கிறதும் மனிதர்கள் தான். பகவான் அந்த தர்மத்தை எல்லாம் ஸ்தாபனை செய்யலை. எந்த ஒரு தர்மத்தையுமே ஒருவருக்கு பின் ஒருவராக மனிதர்கள் தான் ஸ்தாபனை செய்கிறாங்க. பரமபிதா பரமாத்மா கிறிஸ்தவ தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சார், சன்னியாசிகளுடைய துறவார மார்க்கத்தை ஸ்தாபனை செஞ்சார் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஞானம் இருக்குது. எல்லா மதத்தையும் உருவாக்க அவர் வரல. அவர் வர்றது எதுக்கு? பிராமணன் தேவதா சத்திரிய தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்குத்தான் அவர் வராருன்னு பாடப்பட்டிருக்கு. வேறு எந்த தர்மத்தையும் பகவான் ஸ்தாபனை செய்யலை. நாடகத்தின்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய தர்மத்தை தான் ஸ்தாபனை செய்கிறாங்க. அதே மாதிரி பரமபிதா பரமாத்மா யாரையும் போங்க போய் தர்மத்தை ஸ்தாபனை செய்யுங்கன்னு சொல்கிறதும் கிடையாது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நேரத்தில் வந்து அவங்கவுங்க தர்மத்தை ஸ்தாபனை செய்யணும். ஏன்னா பவித்திரமான ஆத்மாவுங்க. பவித்திர ஆத்மா இல்லாமல் யாருமே ஒருபோதும் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறது கிடையாது, அது முறையும் இல்லை. ஆத்மா வந்து தர்மத்தை ஸ்தாபனை செய்யுது, மேலும் தூய்மையாக இருக்குது. மற்ற அனைத்து தர்மத்தையும் மனிதர்கள் ஸ்தாபனை செய்கிறாங்க. இந்த ஒரே ஒரு தேவதா தர்மத்தை மட்டும்தான் பாபாவே வந்து ஸ்தாபனை செய்கிறாரு. ஏன்னா பதித்த பாவனா வாங்க வந்து புது உலகத்தை உருவாக்குங்கன்னு அவரைத்தான் நீங்கள் கூப்பிடுறீங்க. பாருங்க பாபா சொல்கிறாரு, நம்ம கர்ம யோகி கர்ம சந்நியாசி கிடையாது. கர்மயோகினா என்ன அர்த்தம்? காரியம் செஞ்சுக்கிட்டு அதில் வந்து விடுபடுறத கற்றுக் கொடுக்குறேன். காரியத்திலேருந்து விடுபடலை, காரியத்திலேருந்து புத்தியை விடுபட வைக்கிறார். காரியத்திலேருந்தே விடுபட்டுட்டா அது கர்ம சந்நியாசம்,
விட்டுறது, காரியத்தையே செய்யாமல் விட்டுறது. இங்கே அப்படி கிடையாது, காரியம் செய்வீங்க ஆனால் அதில் உங்கள் புத்தி இருக்காது, புத்தி பாபா கிட்ட இணைஞ்சிருக்கும். அதுதான் கர்ம யோகம், அதை தான் நீங்கள் பண்ணுறீங்க. மற்றபடி கர்ம சந்நியாசம் வந்து சட்டத்துக்கு விரோதமானது, பக்தி மார்க்கத்தின் கீதையிலையும் இது இருக்கும், கர்மத்தை யாரும் சந்நியாசம் செய்ய முடியாது. ஏன்னா இது கர்மக்ஷேத்திரம், காரியம் செய்தே ஆக வேண்டும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இங்கே எது சந்நியாசம் செய்கிறீங்கன்னா, காரியங்கள் இல்லை, கெட்ட காரியங்கள் வீண் காரியங்களை தான் சன்னியாசம் செய்கிறீங்க. அப்போ பிராமணன் பாபா குழந்தை ஆயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? பிரம்மகுமாரினா எந்த பாவகர்மமும் செய்யாதவன் இல்லையா? சபரிமலைக்கு மாலை போட்டால் ஒரு சில நியமங்கள் இருக்குது, கறிமீன் சாப்பிட மாட்டாங்க, சிகரெட் குடிக்க மாட்டாங்க, இன்னும் நிறையா இருக்குது. அது மாதிரி பிராமணன் பாபா குழந்தை ஆயிட்டீங்கன்னா இந்த ஜென்மம் ஃபுல்லாக உங்களுக்கு விரதம் இருக்குது. என்ன விரதம்? எந்த பாவக்காரியங்களையும் எண்ணத்தாலையும் சொல்லாலையும் செயலாலையும் செய்ய மாட்டோம், செய்யக்கூடாது. அதில் மிகப்பெரிய பாவக்காரியம் எது? காமம். அதில் ஒருபோதும் விழக்கூடாது. இப்போ சந்நியாச தர்மத்தினர் வந்து அதிகமான விகாரத்தை தான் பாவம் எதிரின்னு சொல்லிடுறாங்களாம். விகாரமே பாவம்னு சொல்லலை, அதிகமான விகாரத்தை பாவம்னு அவங்க சொல்லிட்டு காட்டுக்கு போயிடுறாங்க இல்லையா. கல்யாணம் பண்ணுறாங்க, கொஞ்ச நேரத்தில் மனைவி விட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அது அவங்க தர்மம், வீடு வாசலில் விட்டுட்டு போகிறது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது, வீடு வாசல் அந்த ஒரு தர்மம் மட்டும்தான் அப்படி வீடு வாசலில் விட்டுட்டு போகிறது, மற்ற எந்த தர்மமும் அப்படி கிடையாது இல்லையா. பாபா சொல்கிறாரு அது அவங்க தர்மம், அவங்க தர்மம் அப்படி தான், அவங்க அப்படி தான் பண்ணி ஆகணும். ஆனால் அது ஒன்றும் பாரதத்தின் ஆதி சனாதன தேவி ஆதி சனாதன தர்மம் கிடையாது, தேவதைகளுடையது தான் ஆதி சனாதன தர்மம். அது இல்லாமல் நிறைய தர்மம் இருக்குது, அதில் சந்யாச தர்மமும் ஒன்று. ஸோ எல்லா தர்மத்தையும் சந்யாச தர்மம் உட்பட மனிதர்கள் தான் உருவாக்குறாங்க, ஸ்தாபனம் செய்கிறாங்க. கடவுள் உருவாக்கலை, பகவான் உருவாக்கலை. ஸோ பகவான் உருவாக்குறது எது? இப்போ பிராமண தர்மம், இதன் மூலமாக சத்யுக தேவதா தர்மம், பிறகு திரேத்தாயுக சத்திரிய தர்மம், அவ்வளோதான். ஆனால் அதுவும் பிராமண தர்மத்தின் மூலமாக தான் உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் துவாபரகத்துலேருந்து வர்ற எல்லா தர்மமுமே மனிதர்கள் தான் உருவாக்குறாங்க, இறைவன் உருவாக்கலை. இறைவன் ஒன்றும் கிறிஸ்தவ தர்மத்தை உருவாக்கலை, எந்த தர்மத்தையும் அவர் உருவாக்கலை. துறவர மார்க்கம் சந்நியாச தர்மத்தையும் இறைவன் ஒன்றும் உருவாக்கலை. இறைவன் சந்நியாசத்தை போதிக்கவும் இல்லை, கர்ம சந்நியாசத்தை. மற்றபடி அவங்கவுங்க நேரத்தில் நாடகத்தில் எப்போ நிச்சயிக்கப்பட்டிருக்கோ அந்த டைம் வந்து தர்மத்தை ஸ்தாபனம் செய்கிறாங்க. ஆனால் அவங்களா தான் வராங்களே தவிர பரமபிதா பரமாத்மா இறைவன் ஒன்றும் போங்க போய் ஸ்தாபனை செய்யுங்க இந்த மதத்தை அப்படின்னு சொல்லி அனுப்புறது கிடையாது இல்லையா. அதுதான் வந்து மெசஞ்சர்ஸ் ஆஃப் காட், இறை தூதர்கள், அவங்க இறைவனுடைய செய்தி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைங்க, நான் ஒன்றும் யாருக்கிட்டையும் செய்தி சொல்லலாம் அனுப்பல, நாடகத்தில் அவங்க பார்ட்டாக அவங்க செய்கிறாங்க. இது உருவாக்கப்பட்ட நாடகம் ஏற்கனவே, அவங்கவுங்க நேரத்தில் வந்து அவங்கவுங்களுடைய தர்மத்தை அவங்க உருவாக்கித்தான் ஆகணும். ஏன்னா அது வந்து தூய்மையான ஆத்மா, தூய்மையான ஆத்மா மேலேருந்து கீழே வந்தாலே அது தர்மத்தை தான் ஸ்தாபனை பண்ணும். தூய்மை இல்லாத ஆத்மாவால் ஸ்தாபனை பண்ண முடியாது, அது நியமமும் கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்களேன்,
அது வந்து தேவதா தர்மம் தான் உயர்ந்த தர்மம். மற்ற தர்மம் எதுவாக இருந்தாலும் இந்த அளவுக்கு உயர்ந்ததே கிடையாது, கிட்டே வர முடியாது. ஆனால் அந்த தர்மத்தை உருவாக்குறதுக்கே ஒரு தூய்மையான ஆத்மா தான் தேவைன்னா, இது உயர்ந்ததிலும் உயர்ந்த தர்மம்னா, இதை இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அத்தனை பாபா குழந்தைங்களுமே தர்மஸ்தாபகர்கள் தான், இறைவன் மட்டுமே கூட கிடையாது. அப்போ நம்ம எவ்வளவு தூய்மையாக இருக்கணும் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, ஏன்னா இந்த ஒரு தர்மத்தை மட்டும்தான் கடவுளே படைக்கிறார். ஸோ அவருக்கு உறுதுணையாக இருக்கணும்னா நாம் எப்படி இருக்கணும்? பதித்த பாவனா வந்து புது உலகத்தை உருவாக்குங்கன்னு அவரைத்தான் நீங்கள் கூப்பிட்டீங்க. ஏன்னா பாரதம் தூய்மையாக இருந்துச்சுன்னு உங்கள் புத்தி சொல்லுது.